SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடி தேர்வு. டெல்லியில் நடைபெற்ற கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் முடிவு. புதிய அமைச்சரவை பதவி ஏற்பதற்கு ஏதுவாக 17வது மக்களவை கலைப்பு. மோடியின் பதவி விலகலை ஏற்று காபந்து பிரதமராக தொடரும்படி கேட்டுக்கொண்ட குடியரசுத் தலைவர். நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் பெற்றுள்ள வெற்றியால் சர்வ அதிகாரத்துக்கு கடிவாளம் போடப்பட்டு உள்ளதாக திமுக தொண்டர்களுக்கு மடல். தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்திருப்பதே மிகப்பெரிய வெற்றி என்று அண்ணாமலை பேட்டி. 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்போம் என்றும் நம்பிக்கை. சென்னையில் பெய்த பெருமழையால் பெரிதும் குறைந்தது வெப்பத்தின் தாக்கம். GST சாலையில் மழைநீர் அதிகளவில் தேங்கியதால் தேங்கி நின்ற வாகனங்கள். தமிழ்நாட்டில் நாளை 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கணிப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட சற்று அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தகவல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. சென்னையில் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகம். மகாராஷ்டிராவில் மக்களவை தேர்தலில் 14 தொகுதிகளை பாஜக இழந்ததன் எதிரொலி. தோல்விக்கு பொறுப்பேற்று துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக தேவேந்திர பட்னாவிஸ் முடிவு. இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. நீதிமன்ற காவலை வரும் 19ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. நீச்சல் குளத்தில் ஏற்பட்ட தகராறின் போது குழந்தைகள் கண் முன்னே தந்தை சுட்டு கொலை. தப்பியோடிய கொலையாளிகளை சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிரமாக தேடும் போலீஸ்.